அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த வரம் டிவியில் ஜோதிட பதிவுகளை நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பார்த்து இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வர்றீங்க, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் ஜோதிட பதிவுகளில் இந்த டிவி மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் என்பதில் ஐயமில்லை. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகர லக்ன நண்பர்களுக்கு அன்பார்ந்த ஜோதிட நேயர்களே, லக்ன ரீதியாக நம்ம கோச்சார பலன்கள் இதையெல்லாம் திசாபுத்தி பலன்கள் எல்லாமே லக்ன ரீதியாக நம்ம பார்க்கறது தான் சிறப்பு. இப்போ மகர லக்னத்துக்கு வந்து லக்னத்தில் செவ்வாய் வர்றார். பிப்ரவரி 5ஆம் தேதி வந்துட்டு மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாயானவர் லக்னத்தில் உச்சம் பெற்று வலிமையா இருக்கார். நம்மளுடைய மகர ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்தின் வழியே பயணம் செய்து அவர் நமக்கு செவ்வாய்க்கு மட்டும் பிரத்யேகமா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருங்கிற ஆய்வு தான் இது. இப்ப நமக்கு 4ஆம் அதிபதி மேஷராசிக்கு அதிபதி, 11ஆம் அதிபதி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரகம். இப்போ இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலையும் இருக்குது, 2ஆம் இடமான கும்பத்திலையும் இருக்குது. அதாவது 1, 5, 9, 2, 6, 10. அதாவது 1, 5, 9 என்பது அன்பு, பாசம், அருள், ஆரோக்கியம், இயற்கை, உறவுகள் இத்தனையும், குழந்தை இத்தனையும் வச்சிருக்கு. அது 2, 6, 10ங்கிறது தொழில், வருமானம், வேலைவாய்ப்பு, அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி, பொருளாதார மேன்மை இத்தனையும் வச்சிருக்கு. அப்போ இந்த வசதி வாய்ப்புகளை இந்த கேரக்டரை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நம்ம லக்னத்தில் வர்றாரு அப்படிங்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தன்மை எப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் அதிகாரியாக வந்திருந்தால் நம்ம பிறந்த நேரத்தில் அவரே நமக்கு பாதகத்தை செய்கிறதுக்கு அனுமதி வாங்கிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இருந்தால் எந்த பாவ அதிகாரியாக வர்றாரோ அதை வச்சு நம்ம பலன் எடுக்கணும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மகரத்தில் போயிட்டுருக்கிற இந்த 40 நாளில் என்ன மாதிரியான கேள்விகளுக்கு எப்படிப்பட்ட பதில்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ லக்னம் அப்படின்னாலே நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய ஆற்றல், உயிர்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு கிரகம் வந்து அந்த லக்னத்தில் செயல்பட போகுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய சிந்தனையில் வெளிப்படும். இந்த செவ்வாய் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர், அதிகமாக முரட்டு சுபாவம் உள்ளவர் இருந்தாலும் நம்ம லக்னத்துக்குன்னு ஒரு சுபத்துவம் வாங்கும்போது அவருடைய அந்த சிந்தனை செயல்திறனிலேயே அந்த முரட்டு சுபாவம் அடங்கி இருக்கும், முன்கோபம் அடங்கி இருக்கும், துணிச்சல், தைரியம், வீரதீர பராக்கிரமத்தில் ஈடுபாடு இருக்கும், விளையாட்டு வீரராக இருப்பார். அப்போ இது ஒரு தைரியத்துக்குண்டான ஒரு பலம்னு அகம் சார்ந்து நன்மை தரக்கூடியது அமைப்பில் செவ்வாய் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதகப்படி வாக்குஸ்தானம் இந்த மாதிரி வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு பெற்று 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு பெற்றால் நம்ம பேசுறதுனால வரக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனை, அதுபோக கடன் தொல்லை, பணத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் வந்து கெட்ட செவ்வாயாக செயல்படக்கூடியது நம்ம ஜனன ஜாதகத்தில் தெரியும். இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது இது நல்ல ஒரு லக்னத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம்னு நம்ம பலன் எடுப்போம். அப்போ இப்போ நம்மளுடைய கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய லக்னம் என்பது என்ன அப்படின்னா சிந்தனை செயல்திறன். அப்போ இதில் வந்து வேகம் அதிகரிக்கும், அவசரம் அதிகரிக்கும், உடனே நிறைவேற்றணும் அப்படிங்கிற அர்ஜு வரும், அதனால் காரியங்கள் சீக்கிரம் நடக்கலைன்னா அதனால் கோபம் வரும், இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். நமக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், அதனால் வீட்டில் நம்மளுடைய ஆதிக்க பலம் இருக்கும், தாயார் சார்ந்த விதத்தில் விமர்சனங்கள் இருக்கும், சொந்த பந்தங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் பேஸில் போயிட்டுருக்கோம். கணவன் மனைவி உறவுன்னு இருக்கும்போது லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதீதமான ஒரு ஆவேச போக்கு இருக்கும்னு எடுத்துக்கலாம், எமோஷனலி அட்டாச்சுன்னு எடுத்துக்கலாம். அதை வந்து நாம் ஸ்மூத் பண்ணிக்கணும்.
அப்போ நமக்கு இந்த செவ்வாயினால் இந்த உச்ச செவ்வாயினால் நமக்கு எந்த விதத்துலேயும் அந்த நேச்சரில் வந்து இது பூமி ராசி, மகரம் என்பது பூமி ராசி, அதனால் பொறுமை ரீதியாக நம்மளுக்கு கடைபிடிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கும் இயற்கையிலேயே. அதோடு இந்த செவ்வாய் வந்து நாம் பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு நல்ல பலனை, நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வளர்ச்சியை இது கொடுக்கும், செவ்வாய் வந்து கொடுக்கும். இப்போ பணம் சேமிப்பு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப் பண்ணுற ஸ்தானம் இல்லை. லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பணம் பெருகிடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பலன் கம்மி தான். அப்போ நம்ம அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு வேளை செவ்வாய் திசை புத்தி அந்தரம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். நமக்கு இந்த வருமானங்கள் வந்து பெருசாக வந்துடும், இந்த 40 நாட்களில் பெருசாக டெவலப் ஆயிரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு வேறு விதமான கமிட்மெண்ட்டை மனசில் வளர்த்துக்கூடாது. ஸோ அதனால் சிக்கனமாக இருக்கக்கூடிய அமைப்புலையும் கட்டுக்கு உள்ள செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுலையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், இப்போ உங்கள் திறமைகளை வச்சு நீங்கள் உங்கள் கலைத்திறமைகளோ கலைப்படைப்புகளையோ உங்களுடைய டெக்னாலஜி ஸ்கில்லையோ வச்சு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிறந்த பவரை கொடுக்கும். இந்த செவ்வாய் வந்து ரொம்ப ஆக்கத்தை கொடுக்கும், அந்த ஆற்றல் வந்து நமக்கு சாதகமாக பயன்படும், வாய்ப்புகளும் நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, கட்டுமான துறையில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, கருவிகள் கையாளுறவங்க, எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். விவசாயம், பூமி சார்ந்த இது, மருத்துவத்துறை, இது எல்லாத்துக்குமே நன்மைகளை கொடுக்கும். கலை, மீடியா, இது மாதிரியான படைப்புகளில் இப்போ ஒரு ஷேரில் இருக்கிறதும் ஒரு கலை தான், அதுவும் வந்து ஃபினான்சியல் கலை மாதிரி அது வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு நாம் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தால் நன்மை செய்யுமோ ஒழிய நம்மளே பணம் போட்டால் நன்மை செய்யாது. ஏனென்னால் அந்த திறமை வேறு, அந்த திறமையை வைத்து நமக்கு பணம் கிடைக்கக்கூடிய லக்குங்கிறது வேறு. அதனால் திறமைகளை வைத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிற மாதிரியான ஃபீல்டில் முன்னேற முடியும். ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் திறமையை காட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதை வச்சு நமக்கு அடுத்தடுத்த அதிலிருந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கு நம்ம உயரலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலை கிடைக்குங்கிறத இந்த 40 நாளில் நம்ம எதிர்பார்க்கலாம். வேலை இல்லை, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தால் கிடைச்ச வேலை ரொம்ப கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதா பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நம்ம டிக்னிட்டி பார்க்கும்போது முழு லெவலில் நிறைய சம்பளம் எதிர்பார்க்கறது, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு செவ்வாய் வந்து சரியான ஸ்தானத்தில் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக கணவன் மனை உறவுல ஒரு மாதிரி எமோஷனை கரெக்ட் பண்ணிட்டா போதும். பூர்வீகம், குலதெய்வம், முன்னோர்கள், ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு தொடர்பு, அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே வந்து உறவு சார்ந்து அகம் சார்ந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இந்த செவ்வாய் நன்மை தரக்கூடிய அதே வேளையில் பொருளாதாரம் சார்ந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இருக்கிறத மெயின்டைன் பண்ணலாம் ஒழியா புதுசாக போய் சாதிக்க முடியாது, புதுசாக தொழில் தொடங்கிறது ஆகாது. அதே மாதிரி நம்மளுக்கு அடிப்படையில் புதுசாக ஏதாவது ஐடியா தோணுது அப்படின்னா இந்த 40 நாள் கடந்து நம்ம முயற்சிக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து நமக்கு செவ்வாய் கும்பத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போவார், அப்போ தனஸ்தானத்தில் பவர்ஃபுல்லாக இருப்பார், அங்கே இருக்கக்கூடிய சனியினுடைய சேர்ந்து சில நன்மைகளை செய்வார். அதனால் இப்போதைக்கு புதிய தொழில் தொடங்குகிற திட்டமிடுதலையெல்லாம் தவிர்த்துக்கணும். பொதுவாகவே இந்த மகர செவ்வாயினால் நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கும், அதை பணம் சார்ந்த மகிழ்ச்சியாக எதிர்பார்க்காமல் உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து நன்மை பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.